தமிழ் ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளர் தசி பேசுகிறேன். பாதசாரிகள் ஒரு அற்புதமான ஒரு படம் அது. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நான் எவ்வளோ அவார்டு வாங்கினாலும் எவ்வளோ வந்தாலும் என்னோடய குருநாதர் வந்து காக்கபூஜன்டர் கொல்லிமலை சித்தர் தர்மலிங்க சுவாமிகளை வந்து அவர் வந்து நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்து பாடியிருக்காங்க. நல்லா அற்புதமான பாடல். அவர் பாடாத பாடலே கிடையாது. திருவருப்பா, திருவாசகம், தேவாரம், அவர் பாடாத அத்தனை பாட்டும் பாடியிருக்காங்க. அவங்க அவங்களோட வார்த்தைகள் வந்து அவ்வளோ தெளிவாக இதில் பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக எனக்கு அதை பாடினோடனே எனக்கே ஒரு மனசுக்குள்ளே பெரிய சந்தோஷம் வந்தது. எப்படி அப்படின்னா, நம்ம எந்த அளவு நம்ம அவார்டு வாங்கி எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ, என் குருநாதர் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற இசையமைப்பாளர் முக்கால்வாசி இசையமைப்பாளர் வந்து அவர்கிட்ட வந்து வாசித்தவங்க தான், அவர்கிட்ட வந்து ப்ளே பண்ணவங்க தான், அவர் பாடலை பாடின அவங்க பாடலுக்கு வந்து வாசித்தவங்க தான். ஆனால் ஐயா வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ஷெடியூலில் மிகப்பெரிய ஒரு பாடலை வந்து ஒரே டேக்கு, ஏன்னா எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க நம்ம சொல்லி கொடுத்து புரியாது, ஆனால் ஐயா வந்து ஒரே ஒரு வாட்டி பாட்டை கேட்டாங்க ஒரே டேக்கில். ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் பார்த்துருவீங்க, கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா சார்லாம் ஒரே டேக்கில் பாடின மாதிரி ஐயா வந்து பாடினது மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இயக்குனர் கோபி ரொம்ப ஒரு போராட்ட வீரன்னு சொல்லலாம். 25 வருஷமாக போராட்டத்துக்கு பின் இந்த படத்தை பண்ணுறாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ஆறு பாடல்கள் ஐயாவோட பாடல்கள் வந்து முத்தாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த பாடலை யார் தமிழ் ஸ்டார் .com நேயர்கள் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அன்னையிலேருந்தே வெளிச்சம் உருவாகும். ஏன்னா இது வந்து உண்மை. ஏன்னா சாமியை வந்து நீங்கள் பார்த்ததில்லை, ஆனால் சாமியை நடமாடும் தெய்வமாக நம்ம சித்தரை வந்து பார்க்குறது ஐயா கொல்லிமலை சித்தர் தர்மலிங்க சாமிகள் தான். அவரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவரோட ஸ்பீச்சும் இந்த சாங்கும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. உங்களோட வாழ்க்கை வந்து திருப்பு முனையாக அமையலைன்னா இன்னைக்கு கேளுங்க. ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி இந்த சேரில் உட்காந்து நானும் 2500 படம் வேலை செஞ்சுருக்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் ஐயா தர்மலிங்க சுவாமிகள் தான். அதே மாதிரி கோபி இந்த டீமுக்கே ஒரு வாழ்த்துருக்காங்க. மூர்த்தி கவிஞர், அவரும் அற்புதமான ஒரு கவிஞர். இதோடு சேர்ந்து ஸ்னேகன் சார் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஐயா வராங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. நானும் நீங்கள் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கீங்க போகணும்னு ஐயா இன்றைக்கி தரிசனம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த பாடலை கேட்டு ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகி தர்மலிங்க சாமிகள் வந்து இந்த பாடின அந்த பாடலை வந்து கேட்டு மிக அவர் கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சாங்கு அவருக்கும் வாழ்க்கையில் வெளிச்ச ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஐயாவை பார்த்ததுனால அவரும் ஒரு பெரிய ஹீரோவாக வருவார். இந்த பாதசாரிகள் வந்து சும்மா வீரசாரிகள் கிடையாது, இது மிக பிரம்மாண்ட ஒரு பாதசாரிகள். கண்டிப்பாக நீங்கள் திரையில் பார்க்கணும், ஆடியோ கண்டிப்பாக கேட்கணும். நன்றி, வணக்கம்.